பிளாக் பஸ்டர் சமமுகே வரும் ப்ரோ. இப்போ துணி வருது, அதை விட தரமான கம்பேக்கு லோகர் கனகராஜ். அவர் கேரக்டர் எல்லாமே சூப்பராக கொடுப்பாரு. அஜித் குமாருக்கும் கேரக்டர் எல்லாம் செம்மையாக கொடுத்து படம் செம்ம ஹிட் ஆகும் ப்ரோ. பிளாக் பஸ்டர் ஆகும். முன்னாடி உள்ள படங்கள் இந்த மாதிரி ஒரு படம் தலை கொடுத்தா செம்மையாக இருக்கும் லோகேஷ். அப்படின்னா என்ன மங்காத்த மூவி மாதிரி லோகேஷ் கனகராஜ் என்ன ஒரு படம் கொடுத்தாருன்னா செம்ம ஹிட் வரும் ப்ரோ. ஆல்ரெடி ப்ரோ மங்காத்த தலை ஆக்ட் என்ன, அந்த பைக் வீலிங்கு இன்டர்வியூக்கு முன்னாடி ஒரு சீன் வரும், அந்த சீனு ஆன்சர் இல்லை ப்ரோ ஆக்டிங்லாம். அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் கொடுத்தானா லோகேஷ் கனகராஜ் சரியாக வரும் ப்ரோ படம். லோகேஷ் வந்து நிறைய ஆக்டர் மிங்கிள் பண்ணி பண்ணுறோம். ஆமாம் ப்ரோ, தலையும் அந்த மாதிரி பண்ண நல்லா இருக்கும். தலை சோலோவும் நல்லா இருக்கும் ப்ரோ, பட் சேர்த்து பண்ணலாம் இருக்கும். எப்பவுமே தலை அல்டிமேட் தானே ப்ரோ. அவர் சோலோவை பண்ணாலும் அவர் சூப்பராக பண்ணுவார், சேர்த்து பண்ணாலும் செம்ம பண்ண போறாரு, அவ்வளோதான். எக்ஸைட்டிங்கான அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும் சொல்லவே வேணும் ப்ரோ. தேட்டர்லாம் அடிச்சு உடைப்பானுங்க, பேனர் மோலம் வேற லெவல் பண்ணிடுவாங்க ப்ரோ. ரொம்ப நாள தலை தளபதி சேர்ந்து படம் பண்ணுன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துட்டு. ஆமாம் ப்ரோ, நடக்காம போயிட்டு சில மீம்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. மேபி லோகேஷோட படத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணா எப்படி வேற லெவலில் வரும் ப்ரோ. தலை பிளஸ் தளபதி சரியா இருக்கும் ப்ரோ, ஃபேன்ஸும் சரி செம்மையாக போகும் ப்ரோ, சான்ஸ் இல்லை. அவர்கிட்ட கேட்கும்போது தீனா மாதிரி ஒரு படம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு லோகேஷ். தீனா மாதிரி ஆ ஓகே ப்ரோ. அந்த மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும், செம்ம கம்பேக் வரும் ப்ரோ தலைக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை. வெயிட் பண்ணுறீங்க கண்டிப்பாக செம்ம வெயிட்டிங் ப்ரோ.